எது நம் இயலாமை என யார் சொல்வதோ, இது என் பாட்டன் என் நப்பன் எனதான் நீள்வதும், நாளை ஒரு விடியல் புதிதாய் பிறப்பதும், இன்றே எனக்குள் எரியும் மணலாய் கொதித்திடும். நகர மேடை கொஞ்சம் பச்சை வாடை, மிருகங்கள் மனிதனாய் மனிதர்கள் மிருகமாய், யாரை யார் ஆள்வது, இறுதியில் யாரொருத்தன் இங்கே வெல்வது? அரசன் என்பவன் ஆண்டவன் மட்டுமல்ல, அடிமை காணாதனும் தான். இது அரசியல் அல்ல, வாழ்க்கை. லங்காக்லிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். நான் வந்து பிரவீன் நகரலயம் பார்க்க வந்தேன், கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டுது. ஸோ சொன்னார் ஹவுஸ்ஃபுல், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு அதுலேயே ஒரு பூரிப்பு வந்துடு, ஏன்னா பெரிய ஒரு விஷயம், ஒரு ஹவுஸ்ஃபுல் போய் அடுத்த ஷோ திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்கிறது. ஸோ அதிலே எக்ஸைட் ஆகிட்டேன், எனக்கு சரியான ஹாப்பி. வெயிட் பண்ணி செகண்ட் ஷோ பார்த்தேன். ஸோ நல்லாவே இருந்தது. மேலே ஒரு சின்ன மெசேஜ், எவ்வளோ அழகாக எவ்வளவு எமோஷன்லையாக அதை கன்வே பண்ணலுமோ செஞ்சிருந்தார். மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்ட் பண்ணது சச்சின், அவரெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த வயசான கேரக்டர், அவங்க அப்பா கேரக்டராக செஞ்சு அவரும் நல்லா அழகாக செஞ்சுருந்தாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ஏன்னா ஸ்ரீலங்காவில் இப்படி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து இவ்வளோ தூரம் அதை ரீச் பண்ணி இவ்வளோ ஒரு மெசேஜ் க்ரௌடோ கொண்டாடுறாங்கன்றது எங்கள்கிட்ட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம். ஸோ இன்னும் நடக்கணும், இன்னும் நடக்கணும். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே பண்ணணும். ஐ ஆம் ரியலி ஹாப்பி. Thank you. லங்கா கிளிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். Subscribe now.